ஆளின்வன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் டோக்கனோட ஸ்டேட்டஸ் மற்றும் இன்னிக்கான முக்கியமான தரிசனம் கீழ்திருப்பதியில விஷ்ணு நிவாசம் கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இந்த மூணு இடத்துலயும் டெய்லியும் காலையில மூணு மூன்று மணில இருந்து கவுண்டர் ஓபன் பண்ணி எஸ் எஸ்டி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி தேவை பன்னெண்டு பன்னெண்டு வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே லைனில் நின்று போட்டோ எடுத்து உங்களோட ஆதார் கார்டை காட்டி தான் நீங்கள் வாங்கணும் ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கான டோக்கன் வந்து கொடுப்பாங்க இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம அலிப்பிரி மெட்டு வழியாவோ ஸ்ரீவாரி மெட்டு வழியாவோ பஸ்ல ஜீப்பில் காரில் டூ வீலரில் எப்படி வேணாலும் நம்ம திருமணிக்கு தரிசனத்துக்கு போகலாம் இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க ஏழரை மணி ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்கான காலையில் ஸ்லாட் வந்து கொடுக்க மாட்டாங்க வியாழக்கிழமைக்கான சேம் டேயோட ஸ்லாட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க வெள்ளிக்கிழமை காலையில வந்து உங்களுக்கு அபிஷேகம் இருக்கு அப்படின்றனால உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரெகுலராவே ஃபாலோ பண்றாங்க இதுவே நீங்க நேரடி இலவச தரிசனத்துக்கு கூட இன்னைக்கு ஈவினிங்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங்லாம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க பத்து பதினோரு மணிக்கு மேலதான் தரிசனுக்கு அலோவ் பண்றாங்க லாஸ்ட் வீக் தர்ஷன் போன ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இதை டீடைலா ஒரு கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதனால நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்றவங்களும் பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம நடைபாதை அலிப்பிடி நடைபாதை வழியா போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா திருப்பதியில இருந்து நம்ம பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம்னா அங்க பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல டெய்லியும் காலையில மூணு இருந்து டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த டோக்கன் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா அளிப்பீடியில நடந்து போகணும் காலி கோபுரத்தை பாஸ் பண்ணதும் உங்களுக்கு அங்கே ஒரு கவுண்டர் இருக்கும் அதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணனும்னா உங்களோட டிக்கெட்டையும் ஆதார் கார்டையும் காட்டி ஸ்கேன் பண்ணி ஒரு சீல் கண்டிப்பாக வாங்கிக்கணும் இதை இருந்தாதான் தரிசனம் போக முடியும் இதோட இன்னைக்கான ஸ்லாட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு ஒரு ஏழரை மணியோட ஸ்டேட்டஸ் படி இன்னைக்கான குவாட்டா கம்ப்ளீட்டா முடிஞ்சு கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாளைக்கே காலையில மூணு மணிக்கு தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்பெல்லாம் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்றாங்கன்னா காலையில மூணு மணிக்கு முன்னாடியே சில டைம்ல கவுண்டர் வந்து ஓபன் பண்ணிடுறாங்க ஸோ அதனால பூதேவி காம்ப்ளெக்ஸ் போறவங்க நோட் பண்ணிக்கிங்க நைட் டைம்ல ரீச் ஆகுறீங்கனாலும் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி அந்த மாதிரிலாம் கூட ஓப்பன் பண்றாங்க மூணு மணிக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகுது அதையும் நோட் பண்ணிக்கோங்க நான் ஸ்ரீவாரிமெட்டு வழியா தர்ஷன் போகலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்கன்னா ஸ்ரீவாரிமெட்டுல காலையில ஆறு மணிக்கு உங்களுக்கு வந்து கேட் ஓபன் பண்ணுவாங்க ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதாவது படியில டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏழரை மணியோட இதோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கான ஸ்லாட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட் பக்கமா இருந்திருக்கு சோ இப்பவும் அவைலபிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு யாராவது நடந்து போறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க காலையில ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது படியில கவுண்டர் இருக்கு அந்த கவுண்டர்ல உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போகலாம் இப்ப நான் சொன்ன இந்த மூணு டிக்கெட்டுமே வந்து ஒரே ஒரு என்ட்ரி பாயிண்ட் தான் அதாவது ஸ்ரீவாரிமெட்டு பூதேவி காம்ப்ளெக்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி டோக்கன் இது மூணுமே வந்து ஏடிஜிஎஸ் சர்க்கிள் மூலமா தான் நம்ம வந்து என்ட்ரி பாயிண்ட்டும் உங்களுக்கு தர்ஷனம் வந்து ரெண்டுக்குமே ஒரே சேமான டைம் தான் டைம்ல எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது பட் நம்ம வாங்குறதும் போறதுக்குமான ப்ரொசீஜர் மட்டும் தான் உங்களுக்கு மாறும் இந்த தர்ஷனுக்கு இன்னைக்கு மத்தியான ஸ்லாட் ஈவினிங் ஸ்லாட்ல போனீங்கன்னா மூணுல இருந்து ஆறு மணி நேரம் ஆகலாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து முன்ன பின்னா ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன ரீசன் அப்படின்னா திருமலையோட புதிய சேர்மன் வந்து இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்க அதோட ரெக்கார்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கூட நம்ம கொடுத்துருந்தோம் அதை ஷேர் பண்ணுறது வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கவங்க திருமலையில் இருக்கிறவங்க லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அவர் தான் ஷேர் பண்ணியிருந்தாரு இன்றைக்கி அவர் பதவியேற்கிற விழா இருக்கிறனால உங்களுக்கு தரிசனத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா தரிசனம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு தான் அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாரு முந்நூறுவா தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் நேரடி இலவச தரிசனம் இதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட்டிங் டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராவது திருமலையில் இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு பதினாறு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபில் ஆயிருக்குன்ற டிடிடியோட அஃபீஷியல் அப்டேட்டை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுக்கு வந்து உங்களுக்கு பத்துல இருந்து பதினஞ்சு மணி நேரம் ஆகலாம் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ வந்து எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாம் முடிஞ்சிச்சு ஆனா நான் வந்து ஒரு பதினோரு மணிக்கு தான் அங்கே ரீச் ஆகுவேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைரெக்டா போயிட்டு ஃப்ரீ தர்ஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்த நாள் காலையில மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அது நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் இங்க மூணு மணி வரைக்கும் வெயிட் பண்ற டைம நம்ம ஃப்ரீ தர்ஷன்லேயே வெயிட் பண்ணா சாமி பாத்திரலான்னு பிளான் பண்ணீங்கன்னா தாராளமாக அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது முந்நூறுவா தரிசனம் ஐநூறுவா வர்ச்சுவல் சேவா தரிசனத்துக்கு ரெண்டரைல இருந்து நாலு மணி நேரம் ஆகுது இன்னைக்கு கொஞ்சம் முன்னப்பின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மினிமம் ஒரு மூணு மணி நேரத்துல சாமி பார்த்துடலாம் அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் ஹவர் ஆகும் ஸோ நேற்று தர்ஷன் பார்த்தவங்களோட மொத்த எண்ணிக்கை அப்படின்றது எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க ஸோ இதுதான் புதிய சேர்மன் வந்து இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க நேற்று வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் காலையில் ஒம்பது மணிக்கு வந்து எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு அவர் வந்து எப்போ வந்து பதவி ஏற்கிறாரு அப்படின்ற மாதிரியான அவங்களோட ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் திருமலைக்குள்ள அவர் வந்து போய் தர்ஷன் பண்ணுற டைமுக்கு உங்களுக்கு மேபி வந்து பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி இன்றைக்கி பன்னெண்டரை மணிக்கு வந்து அண்ணமயா பவனில் வந்து ப்ரெஸ் மீட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான ஏதாவது அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு பத்தாம் தேதி ஒரு அஞ்சு ஆறு நாள்ல நவம்பர் மாசத்தோட டிக்கெட் புக்கிங்கோட அப்டேட் எல்லாமே வரும் அதுக்கு அடுத்தது வந்து ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் வந்து நமக்கு வர்றது தெரியும் இது வந்து ஒரு நாளைக்கு ஆறுநூறுன்ற கவுண்டிங்க இப்ப ஆயிரம் அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அது எங்கெங்க இருந்து போறதுக்கு அவைலபிள் இருக்கு அது எல்லா டீட்டெயிலும் நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரை பண்ணி பண்ணிக்கோங்க அக்டோபர் மாசத்துக்கும் சென்னையில இருந்து போற பஸ்ல வந்து அவைலபிள் வந்து டெய்லி ஓபன் பண்றாங்க யாருக்காவது அக்டோபர்ல டிக்கெட் கிடைக்கல புரட்டாசியில எனக்கு தர்ஷன் டிக்கெட் கிடைக்கல ஏன்னா புரட்டாசி மாசம் எல்லாம் க்ரௌடு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்பெல்லாம் நம்ம ஃப்ரீ தர்ஷனுக்கு எல்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெகுலரான யூஸ்ஃபுல்லான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் அடிக்கடி செக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல வந்திருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ